நான் உங்கள் ஜெயந்தி தளபதி. இன்றைக்கு கிராமங்களில் இளைஞர்களே இல்லாமல் போனதுக்கான காரணம் விவசாயம் கைவிட்டதுனால வெளிநாடுகளில் போய் வேலை செய்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மவர்கள். இது அவர்கள் தம் மனசுக்குள்ள கடிதம் எழுதியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதை. மனசுக்குள் ஒரு கடிதம். உன் ஆசை மச்சா மனசுக்குள்ள ஆயிரங்கத ஓடுதடி, உறக்க சொல்லி புட்டா உசுறு கூட விட்டுடுவேன்னு உறங்க வச்சிருக்கேன் உசுறுக்குள்ள பத்திரமா. ஆன உணவில்லாம அழஞ்ச கதை சொல்லலையே, பொட்டு உறக்கம் இல்லாம நான் புழைச்ச கதை சொல்லலையே, டீய குடிச்சு புட்டே தெரிஞ்ச கதை சொல்லலையே, சாப்பாடை மிச்சம் பண்ணி நான் சம்பாரிச்ச கதை சொல்லலையே. தங்கமே நீ எனக்கு தார்மீக சொந்தமடி, பழைய கஞ்சி குடிச்சாலும் பக்கத்துல நீ இருப்ப, பொழுது ஓடுமடி பொழப்பென்ன ஆகுமடி, கிணறு வெட்ட தண்ணி இல்ல இது வானம் பார்த்த பூமியடி, விவசாய நிலம் இருந்தும் மழை விசுவாசமா இல்லையடி, உன்னை கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கத்தான் கைபிடிச்சேனடி, இப்ப கண்ணிரண்டு அசரையில உன் கண்ணீர் உசுப்புதடி, நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் அது எனக்கீடாகாதுன்னு நீ ஏங்கி தவிக்கிறது எனக்கும் தெரியுதடி, தொட்டு முத்தஞ்சிந்த ஆவி துடிக்குதடி, தொட முடியா தூரத்துல நீ துடிப்பது புரியுதடி, உன் வயிற்றுல பிள்ளை ஒன்று வளரையில் பக்கம் இல்லை, அந்த மழையில பேசுறத நான் ஒரு நாளும் கேட்டதில்ல, நீ சொல்லி நான் ரசிக்க, நீ சொல்லி நான் ரசிக்க என் கண்ணீரை நீ பார்த்ததில்ல, நமக்குன்னு ஒரு காலம் நிச்சயம் வரும்னு நீ சொன்ன வார்த்தை அது சுகமாதான் இருக்குதடி. விமான நிலையத்துல நீ விம்மி அழுகையில, விசுக்குன்னு கையொதறி நான் வீசி நடக்கையில, திரும்ப இப்படி உன்னை திணற விடமாட்டேன்னு நெஞ்சுக்குள்ள நான் பண்ண சத்தியம் சிரிக்குதடி, இப்படியே சொல்லி நான் கடந்த வருஷமெல்லாம் கண்ணீரோடு வந்து கடந்து போகுதடி, கடந்தொல்ல அடைஞ்சிடணும், கடவுள் துணை இருந்துடணும், நமக்குன்னு ஒரு வீடு வாசலோட நிம்மதியா வாழ்ந்துடணும், உன் முந்தானையில் முகந்தொடச்சு அந்த மடியில தலசாச்சு ஒத்த முத்தத்தை பெத்த பிள்ளைக்கு தெரியாம வாங்கி சேமிக்க பித்தா திரியிரண்டி, கஞ்சியோ கூழோ சேர்ந்தே குடிப்போம்னு நீ சத்தம் போட்டு அழுகையில நான் செத்து பிழைக்கிறேன்டி, எப்படி சொல்வேன், நானும் அதைத்தான் நினைக்கிறேன்டி.